வணக்கம் ஃபிலிம் டுடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். சோ உங்க வியூவர்ஸ் எல்லாருக்குமே இப்போ எதை விஷயத்தை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி 67 மூவி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்துட்டு வராங்க. இந்த விஷயம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தாங்க. பட் அந்த மூவி மேல இன்னும் எந்த அப்டேட்ஸுமே வரல அப்படின்னு நம்ம எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கோம். பிகாஸ் விஜய் சார் அவர்கள் வாரிசு மூவில பிஸியா இருக்காரு அப்படின்றதுக்காக. வாரிசு மூவி எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா தளபதி 67 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அந்த மூவிக்கான ஒர்க் எல்லாமே இப்பவே ஸ்டார்ட் பண்றதாவும் சொல்லிட்டு தாங்க வராங்க. சோ தளபதி 67 மூவி எப்படி இருக்கும், எப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்ற கெஸ்ஸிங் எல்லாம் பயங்கரமா பரபரப்பா போயிட்டே வருதுங்க. எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற விஷயம் இன்னும் நம்ம யாருக்குமே கரெக்டா சொல்ல முடியாதுங்க. பிகாஸ் இந்த மூவியோட டைரக்டர் அப்படிங்க, அவரோட மூவி எல்லாமே பயங்கர யூனிக்கா இருக்குங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஆல்ரெடி விஜய் சாரை வச்சு மாஸ்டர் அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காங்க. அண்ட் அதுலயே நமக்கு தெரியும் அது எவ்வளவு நல்லா அவங்களுக்கு ஒரு ரீச் கொடுக்குது அப்படின்ட்டு. அண்ட் மாஸ்டர் மட்டும் கிடையாது, கைதியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், அவர் மூவி எல்லாமே வேற லெவல்ல இருக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தளபதி மூவி, அதுவும் தளபதி 67 அப்படின்னு சொல்லப்பட்ட வர மூவி எப்படி வரப்போகுது அப்படின்ற ஈகர்னஸ் நம்ம ஃபேன்ஸ்க்கு பயங்கரமா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, மாஸ்டர் மூவில வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எனக்கே தெரிஞ்சிருக்கு, நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அண்ட் அது லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் மாத்திரம் நினைச்சாலும் அந்த டைம்ல கோவிட் சிச்சுவேஷன்னால என்னால அதை மாத்த முடியவே இல்லை. பட் ஸ்டில் அந்த மூவி நல்லா வந்துருச்சு. அப்படி இருக்கிற ஒரு டைரக்டர் அந்த விக்ரம் மூவில அவர் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. LCU அதாவது லோகேஷ் சினிமோட்டோகிராபி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லப்பட்டு வராங்க. அண்ட் அவரோட யூனிவர்ஸ்ல இப்போ எந்த புது விஷயம் நடக்க போகுது அப்படின்னு பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மூவில இருந்து எந்த மூவி கரெக்ட் பண்ணுவாரு, இப்போ எந்த கதை எப்படி கொண்டு போவாருன்னு எதுவுமே தெரியலங்க. பட் இது ஒரு கேங்ஸ்டர் மூவி, இது நம்ம எல்லாருக்குமே அறியக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஜென்ரலாவே கன்ஸ் இல்லாம ஒரு மூவி எண்டே பண்ண மாட்டாருங்க. அவர் இந்த கன்ஸ் இல்ல சோல்ஜரோட கதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மூவில கண்டிப்பா இருக்குங்க. அண்ட் கேங்ஸ்டரோட மூவி எப்படி இருக்க போகுது, இந்த வாட்டி கதை எந்த மாதிரி எடுத்துட்டு போவாரு அப்படின்னா, இது சாதாரண ஒரு கேங்ஸ்டர் மூவியே இருக்காது. டாம் க்ரூஸ் படங்களை போல ஹாலிவுட் லெவல்ல மிஷன் இம்பாசிபிள் அந்த மாதிரி ஒரு படமா இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்குங்க. அண்ட் இந்த மூவி பிரசாத் ஸ்டுடியோல ஆரம்பிக்கிறதுக்கான பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பா இன்னும் கூடிய சீக்கிரத்துல எல்லாமே இந்த மூவிக்கான சம்பந்தப்பட்டது ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் மேலும் மேலும் இந்தியா முழுக்க சுத்தி இந்த மூவியை ஷூட் பண்ண போறதா சொல்றாங்க. தட் இஸ் நார்த் இந்தியால. நார்த் இந்தியால டெல்லி, லடாக் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு இந்த மூவியை ஷூட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. மெயினா காஷ்மீர் தாங்க சொல்லிட்டு வராங்க. சோ காஷ்மீர்ல மவுண்டெயின் ஸ்னோ ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்ச் இன்னும் ஹையா செட் ஆகுது. பிகாஸ் அவ்வளவு ஹையா போயிட்டு அவங்க எடுக்கிறதுனால இந்த மூவியோட அப்டேட்ஸை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிலிம் டுடேவை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.